வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் நம்மளோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் மெம்பர் ஆகணும்னா நம்ம சேனல் லோகத்தில் ஜாயின் பட்டனுக்கு ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் சொல்கிற டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள. ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லை. பேங்க்கு போனால் ஆதார் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஆதாரை லிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. கேஸ் வாங்கினா ஆதார் கார்டு வேணும், கல்யாணத்துக்கு ஆதார் கார்டு வேணும், ஸ்கூலுக்கு போனால் ஆதார் கார்டு. ஸோ இப்போ எல்லா இதுவும் ஆதார்ங்கிறது முக்கியமாகிடுச்சு. ஸோ அப்போ ஆதார் வந்து ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நம்மளால என்ன செஞ்சோம், எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ அந்த ஆதார் கார்டில் நம்மளோட ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் ஆன்லைனில் பண்ண முடியுமான்னா முடியாது. ஆன்லைனில் நீங்கள் இதை பண்ண முடியாது. இது எங்கே பண்ணலாம் அப்படின்னா, என்ரோல்மெண்ட் அப்டேட் சர்வீஸ்ன்றதுக்கு ஆதார் சேவை மையம், ஆதார் பதிவு மையம், அங்கே நீங்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவை அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்டேட் ஆதார் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது, என்ரோல்மெண்ட் அப்டேட் ஆதார் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அதில் ஒட்டிடுங்க. ப்ளஸ் நீங்கள் உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அதிலேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் அப்டேட் சென்டர், ஆதார் சேவை மையம் அல்லது ஆதார் பதிவு மையத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஃபார்மை கொடுத்து அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் கைரேகை வச்சு பார்க்குறது, ஒரு கண்ணில் சென்சார் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து உங்களை அங்கே லைவாக வெப்கேம் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க சரிங்களா. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், அப்புறம் அப்படி புது ஆதாரில் அப்டேட் ஆகும் சரிங்களா. இதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும் இதுக்கு சரிங்களா. இதுக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, யூஆர்என்ஸோட நம்பர்னு ஒன்று அதில் இருக்கும். அந்த ரெசிப்டில் அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஆதார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆதார் வந்துட்டுனா நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஆதார் உங்கள் வீட்டுக்கே வந்துடும், வீட்டுக்கும் ஆதார் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் ஆதார் 2 or 3 weeks உங்களுக்கு போஸ்டில் வந்துடும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் சரிங்களா. இது சரிங்களா. இப்போ ஆதார் அப்டேட் ஃபார்ம் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும், அதை ஃபில் பண்ணி அதை ஃபோட்டோ வச்சு கொண்டு போய் ஆதார் சேவைகள் கொடுக்கணும், என்ரோல்மெண்ட் அப்டேட் சென்டரில் கொடுக்கணும். அங்கே அவங்கள உங்களுக்கு லைவாக போட்டுருக்கோம், இங்கே அவங்களுக்கு வெப்கேம் சரிங்களா. இதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ரிசிப்டில் வந்துடும், அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணி ஆன்லைன்லேயே ஆதார் டவுன்லோட். ஸோ இப்படி தான் ஆதாரில் நம்ம என்ன செய்யணும், ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும். ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் பெர்மிஷன் வரல, ஆன்லைனில் பண்ண முடியாது, அந்த வசதி இன்னும் இல்லை வரல சரிங்களா. மற்றபடி உங்களோட அட்ரெஸ்ஸை நீங்கள் எனக்கு ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.